வணக்கம். ஆல்பா என்எல்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் ஆன்லைன் போட்டிகள். தலைப்பு: பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்கள் இப்பூலகில் கிடைக்க பெற்ற ஒரு அதிசய பரிசு பொருள். பல வேலைகளை ஒரே சமயத்தில் செய்யும் திறன் படைத்தவர்கள் தான் பெண்கள். பெண்கள் மென்மையான உடல் அமைப்பை பெற்றவர்கள். அவர்கள் இதயம் எப்பொழுதும் அன்பை மட்டும்தான் கொடுத்து பெறுவதற்கு ஏங்கும். ஆண்கள் சிறு ஏமாற்றங்களை கூட தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், உடனே மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். ஆனால் பெண்களோ மன வலிமை படைத்தவர்கள். எதையும் ஆராய்ந்து பொறுமையாக சிந்தித்து யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் முடிவெடுப்பவர்கள் தான் பெண்கள். பிறந்த பொழுது தாய் தந்தையரை விட்டு கொடுக்க மாட்டாள். அதே போல திருமணமான பிறகு கணவனை விட்டு கொடுக்க மாட்டாள். குழந்தையான பிறகு பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாள். இப்படியாக தியாக உணர்வுடன் வாழ்வதையே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று வாழ்பவள். சில பெண்களை உறவினர்கள் திட்டுவதுண்டு. ஏன், பெரும்பாலும் வீடுகளில் பெண் பிள்ளைகளை சரியாக கவனிப்பதே இல்லை. அப்படி இருந்தும் பெண் தன் பிறந்த வீட்டை ஒருபோதும் விட்டு கொடுப்பதே இல்லை. மிகுந்த பாசம் வைத்திருப்பார்கள். என்னதான் திட்டினாலும் காலையே சுற்றி வருவார்கள். இதற்கு காரணம், பெண்கள் தான் தனக்கு மிகவும் பிடித்தவர்களை தன் மனதை காயப்படுத்தினாலும் அதை அன்றே மறந்து நிதானம் ஆகிவிடுவார்கள். தனக்கென்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களின் மகிழ்ச்சியை பெரிதாக எண்ணுபவள்தான் பெண். அப்பா சிறிதாக திட்டிவிட்டாலே ஆண்கள் நண்பர்களிடம் கடுமையான வார்த்தைகளால் திட்டுவிடார்கள். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. குடிகார கணவன் வாய்த்தாலும் கூட அவனே உலகம் என்று வாழ்பவர்கள். ஒரு பெண் என்றாவது ஒரு நாள் புகுந்த வீட்டுக்கு செல்லக்கூடியவள் தானே. அதற்காக அவளை வெளி உலகம் அறியாமல் வளர்க்கப்படுவது சமுதாயத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எந்த நாடு பெண்களை போற்றுகிறதோ அந்த நாடு சீரும் சிறப்புமாக செழிப்பாக இருக்கும். இதற்கு உதாரணமும் இருக்கிறது. அந்நாட்டை காலம் காலமாக பெண்கள் தான் ஆண்டு வருகிறார்கள். இங்கிலாந்து பெண்களை பெரிதளவில் மதித்து போற்றுவதால் அந்நாட்டு 20ஆம் நூற்றாண்டிலும் கூட பொருளாதாரம், வியாபாரம் என எல்லாவற்றிலும் முதலாவதாக இருக்கிறது. அக்கால அரசர்கள் பெண்களை வெறும் போக பொருளாக பயன்படுத்தியதால் நாடு, பொருள், நகைகள் என அனைத்தையும் இழந்தார்கள். ஒரு சமுதாயத்தை திறம்பட செயல்படுத்தும் பொறுப்பு பெண்களிடம்தான் உள்ளது. பெண்கள் சிறப்பாகவும் வெளி உலகம் அறிந்து வளர்க்கப்பட்டால்தான் குழந்தைகளை திறமையாக வளர்க்க முடியும். ஆகையால் நமது சமுதாயத்தை வளர்ச்சியடைந்த சமுதாயமாக மாற்றியமைக்கும் பொறுப்பு பெண்களுக்கு இருப்பதால் அவர்களின் பணி எந்த ஒரு தங்கு தடையுமின்றி நடைபெற வழிவகுப்போம். பெண்களை போற்றுவோம். பெண்கள் நாட்டின் கண்கள். ஒரு பெண் நல்ல குடும்பத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். மாதராய் பிறந்திட மாதவும் செய்திட வேண்டும் என்கிறார் பாரதி. பெண்கள் நாட்டின் கண்களாக கருதுவதற்கு சில காரணங்கள் இருந்தாலும் தன் கூர்மையான தன்மை, நேர்மையான பண்பு அனைத்திலும் பெண்களே சிறந்தவர்கள். இப்பொழுது ஒரு திரைப்பட பாடல் கூட ஒன்று வந்துள்ளது. பெண்களின் திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட பாடல்னு சொல்லலாம். பெண்களின் திறமைகளை உணர்த்தும் வகையாக பாடலும் என்றும் கூறலாம். சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, நாளைய உலகம் உந்தன் பின்னே, நன்றி கடன் தித்திடவே, கருவிலே உன்னை ஏந்துவேன் ஒரு முறை, தலைகுனி இரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு என்று பெண் என்று கேலி செய்யும் கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. இந்த பாடலை நினைவு கூறுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.